ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு குக்கு சேனல் இந்த வீடியோவில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி த டூ பிஜின்ஸ் இரண்டு புறாக்கள் அந்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒன்ஸ் தர் லிவ் டூ வைட் பிஜின்ஸ் தேவேர் ஃப்ரெண்ட்ஸ் தே ஸ்பென்ட் தயர் டேஸ் லுக்கிங் ஃபார் ஃபுட் ட்யூரிங் ஆஃப்டர் நூன்ஸ் தே வுட் ரெஸ்ட் ஆன் தயர் ஃபேவரட் ட்ரீ இன் த ஃபாரஸ்ட் தென் தேட் சிங் அண்ட் டான்ஸ் சூன் இட் வுட் பி நைட் தேட் லாக் தயர் விங்ஸ் அண்ட் ஸ்லீம் ஒன்ஸ் கதையெல்லாம் இப்படி தான் தொடங்குவாங்க ஒன்ஸ் இன்னொரு காலத்தில் ஒரு காலத்தில் இரண்டு ஒயிட் பிஜின்ஸ் பிஜின்ஸ் அப்படின்னா புறாக்கள் அப்படின்னு அர்த்தம் பிஜின் அப்படின்னா புறா பிஜின்ஸ் புறாக்கள் ஒயிட் பிஜின்ஸ் இரண்டு வெண்புறாக்கள் இருந்து இருந்துதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த பிஜின்ஸ் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ரெண்டும் என்ன பண்ணுமா அதோட உணவு தேடுறதுலையே அதோட நாட்களை கழிச்சிட்ருக்கு மத்தியான நேரமானால் அதுக்கு பிடித்தமான மரத்தில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் ஃபேவரட் ட்ரீ ஃபேவரெட் அப்படின்னா பிடித்தமான அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பிடித்த மரத்தில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் பாட்டு பாடும் டான்ஸ் ஆடும் அப்புறம் சீக்கிரமாகவே நைட் டைம் வந்துடும் இரவு நேரமான உடனே என்ன பண்ணும் தெரியுமா அதோட விங்ஸ் இறகுகள் இருக்கு இல்லையா அந்த இறகுகளால் தன்னை மூடிட்டு லாக் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு போய்டும் ஒன் டே இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி இன் த ஃபாரஸ்ட் த அனிமல்ஸ் ரேன் டு தயர் ஹோம் சோ டி த ஹென் பிஜின் ஷீ ரஃபில்டு ஹெர் ஃபெதர்ஸ் அண்ட் ஷூ ஹெர் பாடி டு ரிமூவ் த வாட்டர் ஷீ அட்ஜஸ்ட் ஹெர் விங்ஸ் அண்ட் பெர்ச்சிடு ஆன் த ட்ரீ அண்ட் started வெயிட்டிங் ஃபார் த காக் பிஜின் த rain continued டு pour heavily அண்ட் it வாஸ் getting dark. She started டு worry ஃபார் her friend. He is never so late. ஐ ஹோப் he is சேஃப் She whispered டு herself. செல்ஃப் ஒரு நாள் ஃபாரஸ்டில் ஃபாரஸ்ட்னால் காடு காட்டில் பலத்த மழை பெய்யுது காட்டில் இருந்த விலங்குகள்லாம் அவங்க அவங்கவுங்களுடைய வாழ்வெடுத்த நோக்கி வேகமாக ஓடுறாங்க அதே மாதிரி தான் அந்த ஹென் பிஜின் அப்படின்னா பெண் புறா அப்படின்னு அர்த்தம் பெண் புறா என்ன பண்ணுது ஒரு மரத்து மேலே உட்காந்து அதோடய ஃபெதர்ஸில் அதோடய சிறகுகள்லாம் ஈரமாக இருக்குது அந்த ஈரத்தை வெளியேற்றிருக்கு இறகுகளையெல்லாம் சிறகு எல்லாம் படபடப்பாக அடித்து பட படபடுத்து அந்த ஈரத்தையெல்லாம் வெளியேற்றிட்டு ஆண் புறாவுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துட்டுருக்கு ஒரு மரத்தில் பெர்ச்சிடு அப்படின்னா உட்காரது அப்படின்னு அர்த்தம் த ட்ரீ ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்குது அதோடய விங்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உதறி விட்டுட்டு மறுபடியும் இறக்கைகளை எல்லாம் பழையபடி கொண்டு வந்துட்டு ஒரு மரத்தில் உட்காந்து காக் பிஜினுக்காக வெயிட் பண்ணுது காக் பிஜின் அப்படின்னா ஆண் புறா அப்படின்னு அர்த்தம் மழை பார்த்தா விடாமல் பெய்யுது கண்டினியூஸாக பெய்யுது போர் ஹெவிலி பலமாக பெய்யுது அது மட்டும் இல்லை இட் வாஸ் கெட்டிங் டார்க் இருட்டை வேற ஆரம்பிச்சிருச்சு உடனே இதுக்கு கவலையாயிடுச்சு இந்த ஹென் பீஜனுக்கு கவலையாயிடுச்சு பெண் புறாவுக்கு கவலையாயிடுச்சு யார் நினச்சி அந்த காக் பீஜன் நினச்சி ஆண் புறா இருக்கு இல்லையா அதோடய ஃப்ரெண்டு அதை நினச்சி கவலைப்படுது இஸ் நெவர் ஸோ லேட் அப்படின்னு நினைக்கிது அதாவது நெவர்னால் ஒருபோதும் இல்லை எப்போவுமே இவ்வளோ லேட்டாலாம் இவ்வளோ நேரம் கழித்து அவன் வர்றது கிடையாது ஐ ஹோப் நான் ஹீ இஸ் சேஃப் அவன் பத்திரமா இருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்குது விஷ்பு விஷ்புனா முனுமுணுணுக்கு தனக்குத்தானே முனுமுணுத்துக்குது ஆ த ரென் இஸ் ஹெவி லெட் மீ வெயிட் இன் திஸ் ட்ரீ டில் இட் ஸ்டாப்ஸ் தாட் த காக் பிஜின் அண்ட் பெர்ச்சுடு ஆன் எ ட்ரீ ஹி டிட் நாட் நோ தர் வாஸ் அ பேர்ட் கேட்சர் நியர் பை தர்ட் கேச்சர் சைலண்ட்லி ரீச்சடு நியர் த பிஜின் அண்ட் கிளாம்ப்டு ஹீ ஹேட் காட் த பிஜின் த பிஜின் ட்ரை டு ஃப்ளை அண்ட் flutter in vain. The cock pigeon was டென்ஸ்ட் and fainted. The hunter put the pigeon in his cage and started to walk home. I should be home before the rain increases. He thought to himself. செல்ஃப் cock pigeon பிஜின் இருக்கு இல்லையா அந்த பிஜின் மழையை பார்த்துட்டு ஆ பயங்கரமாக மழை பெய்யுதே இந்த மழை ஸ்டாப் பண்ண ஆகிற வரைக்கும் நிற்கிற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் மழை நிற்கிற வரைக்கும் இங்கேயே இந்த மரத்துலேயே வெயிட் பண்ணுற பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த காக்பிஜன் என்ன பண்ணுது ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு ஆனால் அந்த காக்பிஜனுக்கு தெரியல அங்கே ஒரு பேர்டு கேட்சர் இருக்கார் பக்கத்துலேயே பேர்ட் கேச்சர்னா பறவைகளையெல்லாம் வேட்டையாடுவாங்க இல்லையா பறவைகளை பிடிப்பாங்கள அவங்க ஒருத்தர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறத அதுக்கு தெரியல அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறாரு ரொம்ப சைலண்ட்டாக சத்தம் போடாமல் அந்த பேர்டுக்கு பக்கமாக வந்து அந்த பிஜனுக்கு பக்கமாக வந்து அது அப்படியே கிளாம்ப்டு கிளாம்ப்டுனா இருக பிடிக்கிறார் அந்த காக் பிஜினை அவர் பிடிச்சிட்டார் அந்த பிஜின் என்ன பண்ணுது எப்படியாவது பறந்து போறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குது இறக்க இறக்கைகளெல்லாம் படப்படையினு அடித்து பார்க்குது ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதால் பறக்க முடியல அந்த பிஜினுக்கு வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு ரொம்ப பயம் பயத்தில் அது என்ன ஆகிடுச்சுன்னா ஃபெயிண்டட் ஃபெயின்டட்னா மயக்கம் ஆயிடுச்சு அந்த ஹண்டர் இருக்கார் இல்லையா வேட்டைக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பேர்டு மயங்கிடுனா உடனே அந்த பிஜினை அவர் ஒரு கேஜ் வச்சுருந்தார் கேஜுன்னா கூண்டு அந்த கூண்டுக்குள்ளே போட்டுட்டு அவரோட வீட்டை நோக்கி நடக்கிறார் நடக்கும்போது அவர் நினச்சிட்டே நடக்கிறார் என்ன நினைக்கிறாருன்னா மழை இன்னும் இருக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நடந்து போகிறார் இட் ஸ்டார்டட் டு ரெயின் ஹெவிலி ஜஸ்ட் தென் த ஹென் பிஜின் சாய பேர்ட் கேச்சர் கம்மிங் நியர் த ட்ரீ ரெயின் ரொம்ப பலமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தொடங்கிடுச்சு அப் அந்த நேரத்தில் அந்த ஹென் பிஜின் பெண் புறா ஒரு மரத்தில் உட்காந்துருந்ததில் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த பேர்டு பார்க்குது ஒரு பேர்டு கேச்சர் அது உட்காந்துருந்த மரத்தை நோக்கி வர்றதை பார்க்குது இந்த கேஜ் ஹீ ஹேட் த காக் பிஜின் அந்த வேட்டைக்காரர் வச்சுருந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆண் புறா இருக்குது இட் வாஸ் அன்கான்சியஸ் ஆனால் அந்த புறா எப்படி இருக்குது காக் பிஜின் எப்படி இருக்குன்னா அன்கான்சியஸாக இருக்குது அதாவது சுயநினைவில்லாமல் இருக்குது மயக்கத்தில் இருக்குது ஃபியர் கிரிப்டு த பிஜின் இப்போது அந்த பெண் புறாவுக்கு பயம் ரொம்ப பயம் போயிடுச்சு பயம் அதை கவிடுச்சு வாசிட்டுகார் ஃப்ரெண்ட் அது ஒருவேளை அவளோட ஃப்ரெண்டாக த பேர்ட் கேச்சர் நியர்டு த ட்ரீ இப்போது அந்த பேர்ட் கேச்சர் இருக்கார் இல்லையா வேட்டைக்காரர் அவர் அந்த மரத்துக்கு பக்கமாக வந்துட்டார் ஷி ஹேட் டு ஹைடு ஸோ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அதாவது அவர் கண்ணில் இது படக்கூடாது ஹென் பிஜின் வந்து அவருக்கு தெரியாமல் ஒளிஞ்சிக்கணும் பட் ஷி ஆல்சோ வாண்டட் அ க்ளோசர் லுக் டு சீ இஃப் இட் வாஸ் ஹர் ஃப்ரெண்ட் அதாவது அந்த பேர்ட் கேச்சரோட பார்வையில் படாமல் ஹைட் பண்ணிக்கணும் மறைச்சிக்கணும் அது மட்டும் இல்லை அந்த ஹென் பிஜின் வந்து அது என்ன நினைக்குதுன்னா அதோடய விருப்பம் என்னென்னா ஒரு க்ளோஸர் லுக் ரொம்ப பக்கமாக போய் அந்த கேஜுக்குள்ளே இருக்கிறது அவளோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுது ஷீ ஃப்ளூ டவுன் டு த லோவஸ்ட் பிரான்ச் அப்படியே பறந்து அந்த மரத்தில் கீழே தாழ்வாக இருக்கக்கூடிய பிரான்ஞ்சு கிளைக்கு வருது ஓ நோ இட் ஈஸ் ஹிம் கீழே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருது கேஜில் இருக்கிறது அதோடய ஃப்ரெண்டு தானு ஓ நோ இட் ஈஸ் ஹிம் அது அவன்தான் வாட் ஷால் ஐ டூ நவ் இப்போ நான் என்ன பண்ணுறது ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை ஃப்ரெண்ட் ஒரிடு த ஹென் பிஜின் நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கவலையோடு அந்த ஹென் பிஜின் சொல்லுது த ஸ்கை தண்டர்டு அண்ட் த பேர்ட் கேச்சர் டுக் ஓவர் அண்டர் ஹர் ட்ரீ த ஸ்கை தண்டர்டு தண்டர் அப்படின்னா இடி அப்படின்னு அர்த்தம் இப்போ வானத்தில் இடி இடிக்குது அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணுறார் இந்த மரத்துக்கு கீழே வந்து நிற்கிறார் Looks like I have to wait till the rain stops, said the bird catcher. மரத்துக்கு கீழே வந்து நின்றுட்டு சொல்கிறாரு பார்த்தா மழை விடுற மாதிரி தெரியல மழை நிற்கிற வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு பேர்ட் கச்சர் சொல்கிறார் Soon it stopped raining, the bird catcher wanted to leave, but it was too dark and late in the night. I will camp here for the night and leave in the morning, he thought.

ரொம்ப இருட்டாயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லேட் இருந்த நைட்டு இரவு நேரம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இருட்டாக வேறு இருக்குது அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் பேசாமல் இங்கேயே கேம்ப் போட்டுடலாம் நைட்டுக்கு இங்கேயே தங்கி இருந்துட்டு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடம் ரொம்ப வெட்டு வெட்டுன்னா ஈரமாக இருக்குது கோல்டு குளிராகவும் இருக்குது அந்த நைட்டு ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் வாம் வெது வெதுப்புக்காக குளிர் ஃபயர் நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறார் நெருப்பு மூட்டி குளிர்காயருக்காக அவர் நெருப்பு மூட்டுறாருன்னு நினைக்கிறார் அந்த நெருப்பு மூட்டுறதுக்காக அவருக்கு எந்த ட்ரை ட்விக்ஸும் கிடைக்கல ட்விக்ஸ் அப்படின்னா சுள்ளி குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா மரத்தில் இருந்து சின்ன சின்ன குச்சிகள்லாம் விழுந்திருக்கும்ல ட்ரை ட்விக்ஸ் காய்ந்த விறகு குச்சிகள் அது வந்து அவருக்கு கிடைக்கல அந்த டைமில் அந்த பிஜியன் என்ன பண்ணுது கூண்டுக்குள்ளே இருக்குது இல்லையா காக் பிஜேன் அந்த பிஜியன் முழிச்சிருது அதுக்கு வந்து சுயந்தணிவு வந்துடுது ட்ரை பண்ணுது பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது அதோடய விங்ஸ் எல்லாம் அடிக்குது பட் விங்ஸ் அடிக்கும்போது அது எங்கே இருக்குது கேஜுக்குள்ளே தானே இருக்கு இல்லையா அந்த காக் பிஜின் கேஜுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த ரெக்கையை அடிக்கும்போது அந்த கேஜிலேயே அது மோதுது த ஹென் பிஜின் ஸ்டார்டட் டு க்ரை பெண் புறா அழ ஆரம்பிச்சிருச்சு ஹர் ஃப்ரெண்ட் செட் டூ நாட் ஃபீல் சேட் டியர் வி ஹாவ் அ கெஸ்ட் நவ் த மேன் இஸ் ஷிவரிங் அண்ட் ஹங்க்ரி ஹீ நீட்ஸ் யுவர் ஹெல்ப் அப்போது அவளோட ஃப்ரெண்டு அந்த பெண் புறாவோடய ஃப்ரெண்டு ஆண் புறா இருக்கு இல்லையா காக் பிஜின் அது சொல்லுது கவலைப்படாத டியர் நமக்கு இப்போது ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு இப்போ விருந்தாளி இருக்காங்க அந்த ஆள் வந்து ரொம்ப ஷிவரிங் இருக்கார் அண்ட் ஹங்க்ரி பசியோடு வேறு இருக்கார் அவருக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது த பிஜின் ஃப்ளூ ஃப்ரம் த ட்ரீ இன் சர்ச் ஆஃப் ட்ரை ட்விக்ஸ் அந்த பிஜின் என்ன பண்ணிச்சு தெரியுமா அதோட ஃப்ரெண்டு சொன்ன உடனே பறந்து போகுது மரத்தை விட்டு பறந்து போய் ட்ரை ட்விக்ஸ் தேடுது ட்ரை ட்விஸ்னால் காய்ந்த சொல்லிகள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஏன்னா இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறது அதாவது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க எதிரியாகவே இருந்தால் கூட அவங்கள நம்ம அன்போடு உபசரிக்கணும் அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பண்பாட்டுப்படி அந்த பேர்டு என்ன பண்ணுது மரத்தை விட்டு பறந்து போய் ட்ரை ட்விக்ஸ் காய்ந்த சுள்ளிகளையெல்லாம் தேடுது ஷிகாட் டூ ஆர் த்ரீ ட்விக்ஸ் அட் எ டைம் அண்ட் மேட்ய பிக் ஹீப் ஆஃப் ட்ரை ட்விக்ஸ் என்ன பண்ணுது ரெண்டு மூணு குச்சிகள் அந்த ட்ரை ட்விக்ஸ் இருக்கு இல்லையா காய்ந்த சுல்லி குச்சிகள் அது ரெண்டு மூணு அப்படின்னு ஒரே டைமில் எடுத்துகிட்டு வருது எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய குவியலாகவே குவிச்சிருச்சு காய்ந்த சுல்லிகள் பிக் ஹீப் ஆஃப் ட்ரை டிக்ஸ் ஹீப்னால் குவியல் குவியலாகவே அவ்வளோ சொல்லிகள் கொண்டு வந்துருச்சு ஷிகாட் flint ஸ்டோன்ஸ் ஃபார் த பேர்ட் கேட்சர் டு ஸ்டார்ட் த ஃபயர் அந்த பெண் புறா என்ன பண்ணுதுன்னா flint ஸ்டோன்ஸ் கொண்டு வருது எதுக்கு யாருக்காக பேர்ட் கேட்சருக்காக அவர் ஃபயர் நெருப்பு மூட்டணும் இல்லையா அங்கே மழை பெஞ்சிருக்கு ஈரமாக இருக்குது ஸோ அந்த ஃபயர் மூட்டணும் நெருப்பு மூட்டணும் அதுக்காக ஸ்டோன் அப்படின்னா தீக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கி முக்கிகல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கல்ல ஒன்னோட ஒன்று உரசும் போது அதுலேருந்து நெருப்பு பொறி பறக்கும் அதை வச்சு தீ மூட்டுவாங்க அந்த கல் கற்களையும் பேர்ட் வாட்சர்க்காக அது கொண்டு வருது த பேர்ட் கேச்சர் வாஸ் சர்பிரைஸ்டு பை த ஹென்பிஜின் ஹீ மேடு ஃபயர் அந்த பேர்ட் கேச்சர் வேட்டைக்காரருக்கு அந்த பெண் புறாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஹீ மேட் ஃபயர் நெருப்பு மூட்டுறார் யூஆர் மை கெஸ்ட் ஐ ஹாவ் நோ ஃபுட் டு கிவ் யூ ஐ வில் ஜம்ப் இன் டு திஸ் ஃபயர் ஸோ தட் யூ கேன் ஈட் மீ உடனே அந்த ஹென் ஹென்பிஜின்னு சொல்லுது யூஆர் மை கெஸ்ட் அப்படின்னு சொல்லுது நீங்கள் என்னோட எங்களோட என்னோடய விருந்தாளி இப்போது உங்களுக்கு கொடுக்குறக்கு என்கிட்ட எந்த உணவும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜம்ப் இன் டு திஸ் ஃபயர் இந்த நெருப்பில் நீங்கள் மூட்டி இருக்கிற இந்த நெருப்பில் நான் ஜம்ப் பண்ணிடுறேன் குதிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுது த பேர்ட் கேச்சர் வாஸ் ஓவர் வெல்முடு பை த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த பிஜின் அந்த பிஜினோட விருந்தோம்பலை பார்த்து அந்த பேட்டைக்காரர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறார் ஹீ காட் த ஹென் பிஜின் அண்ட் ஸ்டாப்டு ஹர் ஃப்ரம் ஜம்பிங் இன் டு த ஃபயர் அவர் என்ன பண்ணுறார் ஹென் ஹென் பிஜின் இருக்கு இல்லையா பெண் புறா அதை பிடிக்கிறார் அதை ஸ்டாப் பண்ணுறார் அது நெருப்பில் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்குது நெருப்பில் குதிக்க போகும்போது அதை தடுத்துடுறார் தடுத்து அதை கையில் பிடிக்கிறார் ஓ கைன் பேர்ட் வாட் டு யூ வாண்ட் ஓ அன்பான பறவையே உனக்கு என்ன வேணும் ஐ வில் ஹெல்ப் யூ இன் எனி வே ஐ கேன் செட் த பேர்ட் கேச்சர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு பேர்ட் கேச்சர் சொல்கிறார் ப்ளீஸ் செட் மை ஃப்ரெண்ட் ஃப்ரீ மை லைஃப் வில் பி மீனிங்லெஸ் வித் அவுட் ஹிம் ரிப்ளை டு த பிஜின் உடனே அந்த ஹென் பிஜின் சொல்லுது அவர்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் என்னால் முடிஞ்ச அளவு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்குது தயவு செஞ்சு என்னோடய ஃப்ரெண்டை விடுவிச்சிருங்க என்னோடய வாழ்க்கை அவன் இல்லாமல் அர்த்தமில்லாமல் போயிடும் மீனிங்லெஸ் என்னோடய வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அவன் மட்டும் இல்லைன்னா என்னோடய லைஃப்பில் மீனிங்லெஸ்ஸாக போயிடும் அவனை விடுவிச்சிருங்க அப்படின்னு அந்த பிஜின் சொல்லுது ஹீ ஓப்பன்டு த கேஜ் அண்ட் செட் த பிஜின் ஃப்ரீ ஐ வாஸ் க்ரூல் அண்ட் செல்ஃபிஷ் ஐ வில் நெவர் ட்ராப் எனி பேர்ட் எகெயின் செட் த பேர்ட் கேச்சர் ஹீ ஸ்டேட் த நைட் தர் இன் த மார்னிங் த பிஜின்ஸ் காட் ஹிம் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டு ஈட் த பேர்ட் கேச்சர் தேங்கடு த பிஜின்ஸ் அண்ட் வாக்கடு அவே அந்த பெண் புறா கேட்டவுடனே பேர்ட் கேச்சரை என்ன பண்ணுறார் கேஜோட கதவை ஓப்பன் பண்ணுறார் கேஜு திறந்து விடுறார் அந்த பேர்டை விடுவிச்சார் ஆண் புறாவை விடுவிச்சிடுறார் விடுவிச்சிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ரொம்ப க்ரூல் க்ரூல்னால் கொடுமைக்காரனாக இருந்தேன் அண்ட் செல்ஃபிஷ் சுயநலக்காரனாகவும் இருந்தேன் ஆனால் இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் ஐ வில் நெவர் ட்ராப் எனி பேர்டு அப்படிங்கிறார் மறுபடியும் எந்த ஒரு பறவையும் நான் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு பேர்டு கேச்சர் சொல்கிறார் அன்றைக்கி நைட் அவர் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறார் அங்கேயே தங்கி தங்கியிருந்துறார் அடுத்த நாள் காலையில் பொழுது விடுஞ்சோடனே பிஜின்ஸ் என்ன பண்ணுது அந்த ரெண்டு பறவைகளும் அவருக்காக அவர் சாப்பிட்றதுக்காக நட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குது நட்ஸ்னால் கொட்டைகள் ஃப்ரூட்ஸ் பழங்கள் சீட்ஸ் விதைகள் இதையெல்லாம் கொண்டு வந்து அவர் சாப்பிட்றதுக்காக கொடுக்குது அந்த பேர்டு கேச்சர் அந்த பிஜின்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறார் ஸோ ரொம்ப அழகான ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பிஜின்ஸ்கில் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுது அந்த காக் பிஜின் மாட்டும்போது ஹென் பிஜின் அதை காப்பாத்தருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அது உயிரை கூட துணிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம எதிரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லபடியாக உபசரிக்கணும் விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது விருந்தோம்பல் அப்படிங்கிற அது ஒரு நல்ல பண்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ